மேலும் சில அமைச்சர்கள் பதவியேற்பு. இனப்பிரச்சனையை தீர்த்திருந்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. சந்திரிகாவின் சுடலை ஞானம். மருந்து பற்றாக்குறை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கும். வெளியான அதிர்ச்சி தகவல். புலம்பெயர் தமிழர்களிடம் கையேந்தும் ரணில். ரணிலால் 1 மாத காலத்திற்கு கூட ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது. ராஜிதா தெரிவிப்பு. தொடரும் நெருக்கடி நிலை. அறுவை சிகிச்சைகளும் பாதிப்பு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பிரித்தானிய பட்டப்படிப்புகளை தொடர இன்றே பி காசியால் வளாகத்தை நாடுங்கள். புதிய அமைச்சரவையில் மேலும் சில அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவியேற்றுள்ளனர். அந்த வகையில் ரமேஷ் பத்ரன பெருந்தோட்டத்துறைக்கு மேலதிகமாக கைத்தொழில் அமைச்சராக நியமனம் பெற்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மகிந்த அமரவீர விவசாய அமைச்சராகவும் எஸ் எம் சந்திரசேன நீர்ப்பாசன அமைச்சராகவும் நியமனம் பெற்றுள்ளார். தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை கண்டிருந்தால் நாட்டின் பொருளாதார பிரச்சினை இந்தளவு தூரத்திற்கு சென்றிருக்காது என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. தற்போதைய சூழலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசியல் நலன் கருதி செயற்படாமல் சர்வதேசத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எமது ஆட்சி காலத்தில் தீர்வை வழங்க நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை ஒரு பக்கத்தில் விடுதலை புலிகளும் மறுபக்கத்தில் அன்றைய எதிர்க்கட்சியினரும் குழப்பி அடித்தார்கள். அதன் பின்னரும் தீர்வை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. நல்லாட்சி அரசின் காலத்தில் கூட தீர்வு சம்பந்தமான விடயத்தில் முன்னேற்றகரமான நகர்வுகள் இருந்தாலும் இறுதிக்கட்டத்தை அடைய முடியாமல் போய்விட்டது. இதற்கு நல்லாட்சி அரசில் அங்கம் வகித்த சகலரும் பொறுப்பு கூற வேண்டும். ராஜபக்சேக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து தாமே ராஜாக்கள் ஆக வேண்டும் என்ற கனவு கண்டு அதனை சாதித்தார்களே தவிர தீர்வு விடயத்தில் துடியளவும் அக்கறை செலுத்தவில்லை. போரில் பெரிதும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடயத்தில் அசம்பந்தமாகவே ராஜபக்சேக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் கிளந்தெழுந்துள்ளன. இந்நிலையில் பிரதமர் மகிந்த விலகியதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் அந்த பதவியை பொறுப்பேற்றுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த அரசாங்கத்தின் தலைவரான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அனைத்து மக்களின் வேண்டுகோளையும் புறம் தள்ளி பதவியில் இருந்து இறங்கினார். வீதிகளில் இறங்கி போராடும் மாணவர்கள் மீது போலீசார் மனிதாபிமானம் பாராது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை தாக்கி வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டை இன்னும் மோசமான நிலைக்கே இட்டுச் செல்லும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உடன் பதவி விலக வேண்டும். பிரதமர் ரணில் அரசியல் நலன் கருதி செயற்படாமல் அனைத்து இன மக்களின் நலன் கருதி சர்வதேசத்துடன் ஒன்றிணைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்குவதற்கு ஏற்கனவே பல்வேறு நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமரினால் நியமிக்கப்பட்ட சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ருபன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மருந்து பற்றாக்குறை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன உறுதியளித்த நிதி நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் மருந்து விநியோகம் மீண்டும் சீராக முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு மருந்துகளை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாகவும் குழுவின் தலைவர் ருபன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை போக்குவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவிகளையும் எதிர்பார்க்கிறோம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாடு தற்போதைய நிலைமையில் மிகப்பெரிய உணவு நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதுடன் இந்த நிலையில் வெளிநாடுகள் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளை மட்டுமின்றி புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவிகளையும் எதிர்பார்க்கின்றோம். மக்களுக்கு உதவுவதற்காக சில குழுக்களை நியமித்துள்ளோம். அந்த குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எவரும் உதவிகளை செய்யலாம் என்றும் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி அல்வாயில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பாடம்பற்றை அல்வாய் வடக்கை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவரது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையின்படி மேற்படி இளைஞர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கி தருமாறு வீட்டாருடன் தர்க்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்தே தூக்கில் தொங்கியதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் பத்துத்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராசா சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னிலையில் புதிய அரசாங்கத்தின் மிகுதி அமைச்சர்கள் இன்று திங்கட்கிழமை பதவியேற்றுள்ளனர். ஏற்கனவே 13 அமைச்சரவை அமைச்சர்கள் 20 தினங்களில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் இன்று புதிதாக 10 அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். அதன்படி சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த அமரவீர விவசாயம், வனவிலங்கு மற்றும் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்.
மேகலிய ரம்புக்வெல நீர்வளங்கள், ரோஷான் ரடசிங்க நீர்ப்பாசனம், விதுர விக்ரமநாயக்க கலாச்சாரம், டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இதேவேளை பந்துலு குடவர்த்தன போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ஊடகத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். இதேவேளை ரமேஷ் பத்ரன தொழிற்சாலை அமைச்சராகவும், நசீர் அகமது சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். நாடாளுமன்றத்தை உளவு பார்க்க சென்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை மேல்மாகாண புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் கைது செய்துள்ளார். குறித்த நபர் மொரட்டவை பகுதியைச் சேர்ந்தவர் என்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மொரட்டவையில் இருந்து சைக்கிள் ஊடாக வருகை தந்து நாடாளுமன்ற நுழைவாயில் கரையில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட பகுதியில் உள் வாவிக்குள் குதித்துள்ளார். இதனையடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் பிரவேசித்தமைக்கான காரணத்தை அவர் தெளிவாக கூறவில்லை எனவும் உயரதிகாரி குறிப்பிட்டார். சந்தேக நபரின் நடத்தையை கண்காணிக்க அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து தலங்கம போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரகசிய ஒப்பந்தம் மூலம் இடைக்கால அரசாங்கத்தினை அமைத்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் ஒரு மாத காலத்திற்கு கூட ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது. பிரதி சபாநாயகர் விவகாரத்திலேயே உண்மையான ரணில் விக்ரமசிங்கவின் சுயரூபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ரகசிய ஒப்பந்தத்தின் ஊடாகவே இடைக்கால அரசாங்கத்தை அமைத்துள்ளார். அவர் ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அன்றி நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒருபோதும் செயற்பட மாட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் கட்சி சாரா அரசாங்கத்தில் பங்கேற்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய அரசாங்கம் இவ்வாறு கட்சி சாராததாக அமையும். அவ்வாறெனில் சகல துறைசார் நிபுணர்கள் அழைக்கப்பட்டு அவர்களை உள்ளடக்கிய ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களை ரகசியமாக அழைத்து திருட்டு அரசாங்கத்தையே அமைத்துள்ளார். அதன் காரணமாகவே அவருக்கு முன்னோக்கி செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் இதுவரையில் ஒரு டொலரை கூட பெற்றுக் கொள்ளவில்லை. பிரதி சபாநாயகர் விவகாரத்தில் அவர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய ரோஹிணி கவிரத்னவை நாம் வேட்பாளராக நியமித்தோம். இறுதி நாள் வரை அவரை ஏகமனதாக தெரிவு செய்யும் தீர்மானமே காணப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அன்றைய தினம் பசல் ராஜபக்ஷ பொதுஜன பெருமுனவை அழைத்து அஜித் ராஜபக்ஷவை வேட்பாளராக்கி ரணிலின் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரின் கொள்கைகளையும் கேள்விக்குறியாக்கினார். பெண் பிரதிநிதியை வேட்பாளராக நியமிக்க வேண்டுமென்ற யோசனை முன்வைத்த ரணிலே அதற்கு முரணாக செயற்பட்டார். இதில் இருந்தே அவரது சுயரூபம் வெளிப்படுத்தப்பட்டது. 19வது திருத்தம் மீள நடைமுறைப்படுத்தப்பட்டால் இரட்டை பிரஜா உரிமை உடையோரது பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகும். எனவே பசல் ராஜபக்சவின் பாராளுமன்ற உறுப்புரிமையும் தானாகவே நீங்கும். ஆனால் அவர் அதற்கு இடமளிக்க மாட்டார். இந்த விடயத்தில் ரணிலின் நகர்வு எவ்வாறு அமையப் போகின்றது? இவ்வாறான கொள்கை மாறுபாட்டுடன் இந்த இடைக்கால அரசாங்கத்தினால் இன்னும் ஒரு மாதம் கூட ஆட்சி செய்ய முடியாது. பின்வாசல் வழியாக பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த ரணில் விக்ரமசிங்க அதே பின்வாசல் வழியாகவே பிரதமராகவும் ஆகியுள்ளார். இவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மருத்துவத்துறை கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதேவேளை சில மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான தையல் நூல் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயலாளர் மருத்துவர் ஜேருவான் பண்டார கூறியுள்ளார். அதேவேளை நோயாளிகள் மற்றும் அன்பளிப்பாளர்களின் உதவிகளுடனேயே தற்போது நாட்டில் பல மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கும் சேவைகள் முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20வது திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்படாவிடில் சமூக கட்டமைப்பில் மீண்டும் பாரிய துறை நெருக்கடி நிலைமை தோற்றம் பெறும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்கள் பசல் ராஜபக்சவை பாதுகாக்கும் நோக்கத்தை விடுத்து தம்மை தெரிவு செய்த மக்களின் நிலைப்பாட்டுக்கமைய செயற்பட வேண்டும் என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் வாசுதவ நாணயக்கார தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 21வது திருத்தம் தொடர்பில் வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடி தீவிரமடைவதற்கு முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கம் கொள்கைக்கு முரணாக செயற்பட்ட காரணத்தினால் அரசாங்கத்தில் இருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுகிறோம். பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்துள்ள பின்னணியில் நாட்டு மக்கள் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் நிற்கும் மக்கள் அமெரிக்க பிரஜை இலங்கை பிரஜைகளை வீதியில் தள்ளியுள்ளார்கள் என்று கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை உடையவர் அரசியலில் செல்வாக்கு செலுத்த அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. இரட்டை குடியுரிமை விவகாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். புதிய அரசியலமைப்பின் ஊடாக இரட்டை குடியுரிமை விவகாரத்திற்கு சாதகமான தீர்வு எட்டப்படும் என்று ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை தொடர்ந்து 20வது திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கினோம். புதிய அமைச்சரவை உருவாக்கம் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை. இரட்டை குடியுரிமை உடையவர் அரசியலில் செல்வாக்கு செலுத்துவது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாட்டு மக்கள்
வலியுறுத்துகிறார்கள். சாதாரண மக்களும் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆகவே மக்களை ஏமாற்றும் வகையில் அரசியல் சூழ்ச்சிகளை முன்னெடுக்க முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் 21வது திருத்தத்திற்கு முழுமையாக ஆதரவு வழங்க வேண்டும். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவதை விடுத்து தம்மை தெரிவு செய்த மக்களின் நிலைப்பாட்டுக்கு அமைய பொதுஜன பெருமுழுவின் உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 2021 ஆண்டுக்கான காப்புத சாதனத்திற பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் சாதனத்திற பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்றைய தினம் காலை ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்துள்ளனர். மன்னார் மற்றும் மடுகல்வி வலயங்களில் உள்ள மாணவர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்துள்ளனர். இன்று காலை 8:30 பரீட்சை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்கள் நேரத்துடன் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அதேவேளை மன்னார் மாவட்டத்தில் சுமார் 31 பரீட்சை மையங்களில் 3642 பரீட்சார்த்திகள் காப்போது பரீட்சைக்கு இன்றைய தினம் எழுதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.